ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 29th. 30th வந்து என்னோட வெட்டிங் டே. 6 வருஷம் முடிஞ்சு 7வது வருஷம் தொடங்குது. இது 29 இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 29th. சரி, எப்போவுமே வந்து அர்ஷிதாவோட பிறந்த நாள், அதுக்கப்புறம் என்னோட பிறந்த நாள், அப்புறம் வெட்டிங் டே, இந்த மாதிரி சமயத்தில் ஏதோ ஒரு குட்டி குட்டி நகையாவது நான் எனக்கு எடுக்கணும்னு நான் நினப்பேன், எடுத்து சேவிங்ஸ் பண்ணணும்னு. அது மாதிரி இன்னைக்கு நான் வந்து ஒரு குட்டியாக நகை வாங்கணும்னு நினச்சிருக்கேன். என்ன வாங்க போகிறேன் அப்படின்னு தெரியல. ஹர்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா, அக்கா வந்து நேற்று வந்து என்னை பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க. ஹர்ஷிதாவை, சரணும் அக்காவும் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா அக்காவோட போகிறேன்ட்டு பயங்கர அழுக. சரிட்டு இப்போது அக்காவோட போயிட்டா, நைட்டே போயிட்டா. சரி, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வந்து நம்பர் பிளேட்டு 1 வீக் கழித்து நம்பர் பிளேட்டு தருவாங்க ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து. அதை போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நகையை போய் எடுத்துகிட்டு அதை அப்படியே போயிட்டு இதுக்கு போய் ஹர்ஷிதாவை போயிட்டு பார்த்துட்டு தூக்கிட்டு வரணும். ஹர்ஷிதா இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, என்ன நகை எடுக்கிறேன் அப்படின்றது தெரில, அங்கே போயிட்டு பார்ப்போம். நிறைய ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, நான் வந்து அந்த பெரிய டாலர் இருக்கு இல்லையா, லக்ஷ்மி டாலரு, அது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, கேட்டிருந்தீங்க. நான் வந்து லக்ஷ்மி டாலர் வந்து அது வந்து 5 பவுன், அது வந்து துபாயில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நகையெல்லாம் வந்து இங்கே தான் நான் வாங்கினேன். என்னோடய ஃபேவரட்டு ஷாப் அது. எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து திருச்சியில் வந்து வள்ளி ஜுவல்லரின்னு, நம்ம வந்து பெரிய பெரிய கடைங்களுக்கு போகிறத விட இந்த மாதிரி சின்ன ஷாப்பை பார்த்து நம்ம வந்து நம்பிக்கை நாணயமாக இருக்கிறவங்கள்ட்ட நம்ம வந்து இந்த மாதிரி நகையெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு கைராசியாக இருக்கும். அது மாதிரி எனக்கு வந்து நல்ல ஒரு லக்கின்னு தான் நான் சொல்லணும். கல்யாணத்துக்கு முன்னாடியே சரி, நான் வந்து நிறைய நகைகள் அவங்கள்ட்ட வாங்கியிருக்கேன். இப்போவும் சரி, அவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப ராசி அந்த அண்ணாட்ட வள்ளி ஜுவல்லரி. ஓகே, அங்கே போய்ட்டு என்னென்ன டிசைன் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய கடை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஆனால் நிறைய டிசைன்ஸ் வச்சுருப்பாங்க, பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருக்கும். லாஸ்ட் டைம் கூட நான் வந்து லக்ஷ்மி டாலர் வந்து இந்த குட்டி குட்டியாக லக்ஷ்மி வச்சுருந்த டாலர் நான் வந்து காமிச்சிருந்தேன். அதை வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க, அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். அது வந்து பார்த்தீங்கன்னா 3 பவுன் 24 கிராம், ரொம்ப நல்லா இருந்தது அந்த குட்டி குட்டி லக்ஷ்மி டாலர் உள்ளது. அது எனக்கு ஆசையாக இருந்துச்சு, அதை பார்த்து வச்சுட்டு வந்தேன், ஆனால் சப்ஸ்கிரைபர் எடுத்துட்டாங்க, எனக்கு இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். ஓகே, இன்னைக்கு என்ன எடுக்க போகிறேன் அப்படின்றது தெரில, அங்கே போயிட்டு அந்த ஷாப்பையும் பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்து அங்கே உள்ள டிசைன்ஸையும் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, தம்பி போயிட்டுட்டா? பாய், போயிட்டு அம்மா ஒத்திக்கு வந்துடுறேன். அம்மு இல்லாமல் பயங்கர போர் எங்களுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு செம்ம போரு, ஏன்னா வந்து இங்கே வந்து எங்களுக்கு டவரு சுத்தமாக கிடைக்காது. நாங்கள் இருக்கிற ஏரியாவில், நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம், டவர் சுத்தமாக கிடையாது. அதனாலே பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸ்லாம் நான் வந்து எடுத்தாலுமே அப்லோட் பண்ண முடியல. நான் வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு, வீடியோஸ்லாம் இங்கே எடுத்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணவே முடியல. ஏன்னா வந்து ரொம்ப நேரம் இழுக்கும், ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம், 13 நிமிஷம் வீடியோ பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் கேட்குது, 3 GB கேட்குது. அதனாலே நான் வந்து வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணுறதில்ல. இங்கே நெட்டும் இல்லாதனால பயங்கர போரு. ரெண்டாவது இங்கே வந்து அப்பார்ட்மெண்ட்டுங்கிறப்போ அதுவும் இப்போ கொரோனா பிரச்சனையால் யாரும் அக்கம் பக்கத்தில் யாரும் பேசுறது கிடையாது. நாங்கள் எழுந்திருக்கிறது, சாப்பிட்றது, அப்புறம் தூங்குறது, குளிக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, இது மட்டும்தான் எங்களோட வேலையாக இருக்குது. இதில் ஹர்ஷிதா இருக்கனால எங்களுக்கு, எனக்கு தம்பிக்கு அத்தைக்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இப்போ ஹர்ஷிதா நான் இதை போனதுலேருந்து பயங்கர போரு, ஏதோ ஒரு மாதிரி ஃபீலாகவே இருக்குது. சரி, அதான் போயிட்டு பாப்பாவை தூக்கிட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஷாப்புக்கு போயிட்டு ஜுவல்லரி, வள்ளி ஜுவல்லரி போயிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? வணக்கம் மட்டும் சொல்லுங்க. Thank you.
நம்பர் பிளேட்லாம் வாங்கிட்டேன் வீட்டுக்கு வந்துட்டேன் ஹர்ஷிதாவை பாக்குறதுக்கு அம்முகுட்டி ஊருக்கு போலாமா அம்முக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அம்மு காட்டுறான் அந்த டாய்ஸ் காட்டு பிரிக்காத இது வந்து இந்த ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ற மாதிரி அப்புறம் அந்த செப்பல் காட்டு சாமி இது வந்து பிங்க் கலர்ல வாங்கியிருந்தேன் அவளுக்கு பத்தல அதுக்காக இப்ப வந்து கொஞ்சம் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணும்ன்றதுக்காக போய் அந்த செப்பலை மாத்திட்டு போய் எடுத்துட்டு வந்தேன் ஏன்டா பிரிக்கிற பிரிக்க வேணா அப்பா வீட்டுல போயிட்டு பிரிக்கலாம் நம்ம அங்க போயிட்டு கிளம்பலாம் சரியா அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் வாங்கினேன் அம்முக்கு அப்புறம் இந்த ஹார்லிக்ஸ் வந்து ஜோக் வாங்கினேன் தம்பிக்கு இது உனக்கு வேற என்ன வேணும் இது கட் பண்ணலாம் அப்புறமேட்டு கட் பண்ணிக்கலாம் இந்த டாக் பார்த்தீங்கன்னா இங்கே துபாயில் இருக்கு இதே டாக் தான் சரி நல்லா இருக்கேன்ட்டு வாங்கினேன் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மு வந்து 3 மாசத்துல போனோடனே வாங்கினேன் இதே டிசைன் தான் எலி இந்த டாக் இதெல்லாம் வாங்கினேன் இது ரொம்ப அழகா இருக்கும் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் சரியா சாமி புரியா நான் வரேனாமா என்ன பாட்டு பாடுற செப்பல் நல்லா இருக்கடா செப்பல் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கா இங்க நட நட சாமி ஐயோ சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு பாக்கறேன் போயிட்டு வந்தாச்சு இப்ப டைம் பாத்தீங்கன்னா 8:00 ஆயிடுச்சு பயங்கர லேட்டு மழை மழைனால அங்க ஒரு இடத்துல அப்படியே ஸ்டே பண்ணிட்டோம் மழை நின்னதுக்கு அப்புறம் வரலாம் அப்படின்ட்டு ஏன்னா நம்ம தான் வரலாம் பாப்பா இருக்கனால கொஞ்சம் அவன் நினையாம வரணுன்றதுக்காக கொஞ்சம் லேட்டா வந்த எங்கட போலாம் லிப்ட்ல போலாமா ஓகே நான் வந்து நான் வந்து ஒரு ஜுவல் எடுத்திருக்கேன் நகை எடுத்திருக்கேன் அதை வந்து நான் வந்து ஒரு 3 போட்டோ காமிக்கிறேன் நான் எந்த டிசைன் நான் எடுத்திருப்பேன்னு சொல்லி எனக்கு வந்து கெஸ் பண்ணுங்க சரிங்களா நான் 3 போட்டோ காமிக்கிறேன் அம்மா விடு ஆ குட் 3 போட்டோ நான் காட்டுறேன் எந்த போட்டோ நான் எந்த நகை நான் எடுத்திருப்பேன் அப்படின்றத எனக்கு வந்து எனக்கு வந்து கெஸ் பண்ணி சொல்லுங்க சரிங்களா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இப்போ வந்து எங்க மாமியார்கிட்ட வந்து காமிக்க போறேன் எங்க அத்தைகிட்ட வந்து நகையை காமிக்க போறேன் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா
கேமராக்காகலாம் வந்து மாத்தி பேசணும் அப்படிலாம் இல்லை, அவங்களோட இயல்பாவே அப்படிதான் பேசுவாங்க. வந்துட்டு போயிட்டு பார்ப்போம். ஹெல்மெட் ஹெல்மெட் போ 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 இந்தாங்க மாம்பழம் கொடுத்தாங்க அக்கா. இந்த தம்பி பை கிழிஞ்சிருச்சு. என்ன வாங்கிட்டு வந்தோம்மா? சிக்கன் வாங்கிட்டு வந்தோம். இந்தா அப்பாயிட்ட கொடு. அம்முக்கு நல்லா இருக்கா? கேல நல்லா இருக்கா பையன்? தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ. யார் வாங்கி கொடுத்தா? எத நகை யார் வாங்கினா? அப்பா. தேங்க்யூ பை சொல்லு. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே வந்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்திருந்தாங்க 29ஆம் தேதி நைட்டு வந்திருந்தாங்க, June 29. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோஸ் எடுத்திருந்தேன். அந்த வீடியோ வந்து இதில் நான் வந்து காமிக்கிறேன். ஓகேவா? ஜாக்கை வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். Thank you.